வணக்கம், வெல்கம் டு குல் ஹோம் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நீங்கள் எல்லாருமே என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு ஸ்பெஷலான கேக் ரெசிபி, பிளாக் ஃபாரஸ்ட் கேக். எப்படி பர்ஃபெக்டாக கேக் ஷாப் ஸ்டைலில் வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் குல் ஹோம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 3/4 கப் அதாவது 150 கிராம் மைதா மாவு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 கப் கொக்கோ பவுடர் சேர்க்குறேன். இது வந்து சரியாக 50 கிராம் இருக்குது. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். நான் வந்து இன்றைக்கி நெஸ்கஃபே சன்ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ப்ராண்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஒரு வயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். அவ்வளோதான், ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு அன்சால்ட்டட் பட்டர் சேர்க்குறேன். இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் இருந்து 2 ஹவர்ஸ்க்கு முன்னவே எடுத்து வச்சுட்டேன். இது கூடவே 3/4 கப் அளவுக்கு நல்ல பொடித்த சர்க்கரை சேர்க்குறேன். இது ரெண்டையுமே ஒரு எலக்ட்ரிக் பிளெண்டர் வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிற போகிறேன். பட்டர் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். வெண்ணையும் சர்க்கரையும் நான் நல்லா கலந்துட்டேன். இன்னைக்கு கேக் வந்து முட்டை வச்சு தான் நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஒவ்வொரு முட்டையாக சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். முட்டை பிடிக்காதவங்க 3 முட்டைக்கு பதிலாக 1/4 கப் அளவுக்கு நல்ல கெட்டியான புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. 2வது முட்டையை சேர்க்குறேன். தயிர் வச்சு எப்படி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. 3 முட்டையுமே சேர்த்துட்டு நான் நல்லா அடிச்சிட்டேன். கலர் வந்து பாருங்கள், பேல் எல்லோ கலர் ஆகணும். அது வரைக்கும் பிளெண்ட் பண்ணிக்கணும். பிளெண்டர் இல்லாதவங்க இது மாதிரி ஒயர் விஸ்க் வச்சு கூட நல்லா அடிச்சுக்கலாம். முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இதையுமே நம்ம நல்லா அடித்து எடுத்துக்கணும். இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். எப்பயுமே கேக் மிக்ஸ் பண்ணுறப்ப கட் அண்ட் ஃபோல் மெத்தடில் ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு ஃப்ரீ ஃப்ளோயிங்கான பேட்டராக இருக்கணும். ஸோ கேக் பேட்டர் ரெடியாக இருக்குது. ஒரு 6 இன்ச் ரவுண்ட் மோல்டில் உள்ள பட்டர் பேப்பர் வச்சு நான் லைன் பண்ணியிருக்கேன். இப்போ கேக் பேட்டரை உள்ளே ஊற்றுறேன். பட்டர் பேப்பர் இல்லாதவங்க கொஞ்சமாக ஆயிலோ பட்டரோ போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு மைதா மாவு போட்டு டஸ்ட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே கேக் பேட்டர் 1/2 டன் இருக்கணும். 2-3 தடவை நல்லா டேப் பண்ணிக்கலாம் ஏர் பபுள்ஸை எஸ்கேப் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு கடாயை ப்ரீஹீட் பண்ணிடலாம். நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, எம்டி கடாயில் கேக் பேக் பண்ணுறீங்களே உங்கள் கடாய் வந்து வீணாகிறாதான்னு. இது வந்து பிராண்டட் கடாயங்க, இது வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகலை. இருந்தாலும் உங்களுக்காக நான் உள்ள வந்து பவுடர் உப்பு போட்டு பேக் பண்ணி காட்டுறேன். மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டேன். லிட் போட்டு கவர் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் இந்த கடாயை ப்ரீஹீட் பண்ணிடலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஃப்ளேமனால் லோவில் வச்சுட்டேன். கேஸ் ஸ்டோவில் நீங்கள் பேக் பண்ணுறீங்கன்னா சிம்மருக்கும் கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. கேக் மோல்டாக உள்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். லிட் போட்டு கவர் பண்ணிவிட்டு 35 to 40 மினிட்ஸ் இந்த கேக்கை பேக் பண்ணிடலாம். 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு கேக் வந்து எனக்கு பேக் ஆகுறதுக்கு. கடாயை நம்ம கரெக்டாக ப்ரீஹீட் பண்ணிட்டோம்னா கேக் ரொம்ப சீக்கிரமாகவே பேக் ஆயிரும். ஒரு டூத் பிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். வெளியே வரப்போ நல்லா கிளியராக வந்திருக்கு. ஸோ கேக் வந்து நல்லா பேக் ஆயிடுச்சு. இப்போ கேக் மோல்டை நம்ம எடுத்துடலாம். இது ஏதாச்சும் ஒரு பிளேஸில் வச்சுக்கோங்க. மேலே வந்து ஒரு காட்டன் டவலோ இல்லை காட்டன் கிளாத்தோ போட்டு கவர் பண்ணிடுங்க. அப்போ தான் கேக் ட்ரை ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு செரி சிரப் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். 1/2 கப் தண்ணீரை கொதிக்க வச்சுருக்கேன். இதில் 1/4 கப் போல் சாப் பண்ண செரி சேர்த்துருக்கேன். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்க்குறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். செரிஸ் நல்லா கொதிச்சு வரணும். செரிஸ் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். கேக்கும் கூலாகட்டும், செரி சிரப்பும் நல்லா கூலாகட்டும். நியர்லி 1.5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு கேக் எனக்கு கம்ப்ளீட்டாக கூலாகிறதுக்கு. சைட்ஸை நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ கேக்கை டீமோல் பண்ணிடலாம். கேக் ரொம்ப சாஃப்டாக பேக் ஆகிருக்குது. மேலே இருக்கக்கூடிய பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். கேக் உங்களுக்கு சீக்கிரமாக பேக் ஆகலைன்னா நான் சொல்கிற டயத்துக்குள்ளே இன்னொரு 5 to 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க.
ஒரு ரொட்டேட்டிங் ஸ்டாண்டில் கேக்கை நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து மேலே இருக்கக்கூடிய லேயர் வந்து அன்ஈவனாக இருக்குது, ஸோ அதை கட் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை கேக் யூனிஃபார்மாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. கேக்கோட டாப் லேயரை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கேக்கை வந்து 3 thin layers கட் பண்ணணும். ரொம்ப மெல்லிஸாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போக போக உங்களுக்கு ஈஸியாயிரும். ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா 2 layers கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா போக போக 3 layers கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் லேயர், இது வந்து மிடில் லேயர், இது வந்து அப்பர் லேயர். ஒரு பவுல் எடுத்திருக்கேன். எப்பயுமே க்ரீம் விப் பண்ணுறப்ப நல்ல ஒய்டான பவுல் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 cup நல்ல சில்லான விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துட்டு அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணணும். இது பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸில் தான் கிடைக்கும். இன்றைக்கி நான் எலக்ட்ரிக் பிளெண்டர் யூஸ் பண்ணி தான் க்ரீமை விப் பண்ண போகிறேன். எலக்ட்ரிக் பிளெண்டர் யூஸ் பண்ணணும்னா 3 to 4 minutes க்ரீம் விப் ஆயிரும். 2 tablespoons அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா பீட் பண்ணுறேன். நீங்கள் ஹேண்ட் விஸ்கில் ட்ரை பண்ணலாம், பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். பாருங்கள், இப்போவே க்ரீம் ஓரளவுக்கு திக்காயிருக்குது. இந்த ஸ்டேஜில் 1/2 teaspoon அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்குறேன். ஸ்பீடை வந்து லோலேருந்து ஹைக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அப்பப்போ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம பீட் பண்ணணும். க்ரீம் நல்லா விப்பாயிருக்குது. க்ரீம் கரெக்டாக விப்பாயிருக்குதுன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனா, இது மாதிரி க்ரீம் எடுத்துட்டு கீழே நம்ம அப்சைட் டவுன் ட்ராப் பண்ணோம்னால அது விழக்கூடாது, அப்படியே ஸ்டிஃபாக நிற்கணும். பாருங்க, பவுலை நான் அப்படியே அப்சைட் டவுன் கவுத்துறேன். அப்படி இருந்தும் க்ரீம் வந்து கீழே விழலை. ஸோ க்ரீம் வந்து நல்லா பர்ஃபெக்டாக விப்பாயிருக்குது. இப்போ கேக் அசம்பிள் பண்ணிடலாம். ஒரு ரொட்டேட்டிங் போர்டில் பிளேட் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணுறேன். அப்போ தான் கேக் ஸ்லைஸ் கட் பண்ணி எடுக்கிறப்ப ஈஸியாக வரும். நம்ம ஃபஸ்ட் கட் பண்ண அந்த பாட்டம் லேயர் ஆஃப் த கேக்கை பிளேஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே சுகர் சிரப்பை 2 to 3 times நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். அப்போ தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாகவும் மாய்ச்சராகவும் இருக்கும். இதுக்கு மேலே ஃப்ரெஷ் க்ரீம் வைக்கிறேன். நிறையா அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் கேக் வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இது ஒரு டிப்புன்னு கூட சொல்லலாம். நம்ம ஃபஸ்ட் லேயர், அதாவது அப்பர் லேயர் ஆஃப் த கேக் வந்து கொஞ்சம் இரகுலராக இருக்கும். அதை சென்டரில் பிளேஸ் பண்ணிக்கிட்டோம்னா அவ்வளோவா அது தெரியாது. ஸோ அதை சென்டரில் வச்சுக்கோங்க. செரி சிரப் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு மேலே க்ரீம் அப்ளை பண்ணியிருக்கேன். மிடில் லேயர் ஆஃப் த கேக் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதை டாப்பில் வச்சோம்னா கேக்கோட ஷேப்பு ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக இருக்கும். நான் இதுலேயுமே செரி சிரப் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு க்ரீம் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய க்ரீம் நல்லா ஃபுல்லாக கேக்கை கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம க்ரீமை நல்லா ஷேப் பண்ணிக்கணும் அழகாக. நான் இப்போ கேக் ஃபுல்லாக சாக்லேட்ஸ் வச்சு டிசைன் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் அங்கங்கே க்ரீம் இரகுலர் இருந்தாலும் பரவாயில்ல. டார்க் சாக்லேட் எடுத்து மேலே நல்லா நான் துருவி விடுறேன். மேக்ஸிமம் டார்க் சாக்லேட் கிடச்சி அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேக்கரிஸ் எல்லாத்துலேயுமே அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கேக்கோட டாப் ஃபுல்லாக இந்த சாக்லேட்டை நல்லா துருவி விடுறேன். அது மட்டும் இல்லாமல் சைட் ஃபுல்லாகவும் இதை வச்சு நல்லா நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். ஒரு பைப்பிங் பேக் எடுத்திருக்கேன். பைப்பிங் பேக்ஸ் ஆன்லைனில் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்டார் நாசில் எடுத்திருக்கேன் டெக்ரேட் பண்ணுறதுக்கு. பைப்பிங் பேக்குள்ள ஸ்டார் நாசில் இது மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கேப் விட்டு தான் இன்சர்ட் பண்ணும். ஸோ இந்த டிப்பை கட் பண்ணி விட்டுறணும். அந்த ஸ்டார்டிங் டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வெளியே தெரிகிற மாதிரி நம்ம கட் பண்ணிடணும். 1 cup எடுத்துகிட்டு உள்ளே இந்த பைப்பிங் பேக் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக க்ரீமை ஃபில் பண்ணிட்டோம்னா ஸோ பைப்பிங் பேக் ரெடி ஆயிரும். பாருங்கள், சாக்லேட் வச்சு நான் கேக் ஃபுல்லாக நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்கேன். இப்போ பைப்பிங் பேக்கில் ஃபில் பண்ணியிருக்க க்ரீம் வச்சு சின்னதாக ஃப்ளவர் டிசைன் மாதிரி பண்ணுறேன். எத்தனை பீசஸ் ஆஃப் கேக் வருமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் நம்ம வைக்கணும். ஒவ்வொரு பீஸ்க்கும் இந்த ஃப்ளவர் டிசைன் கிடைக்கணும். ஸோ டோட்டலாக 7 flower designs பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு மேலே அழகாக செரிஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். ஒவ்வொரு ஃப்ளவர் டிசைன் மேலேயுமே செரிஸ் வச்சுட்டேன். கேக் பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்காக ஒரு பீஸ் கட் பண்ணி காட்டுறேன். கேக் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் மாய்ச்சராகவும் இருக்கிறதுனால நைஃப் உள்ளே போயிட்டு ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துருச்சு. இந்த நியூ இயரை நம்ம எல்லாருமே கேக் கட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே இந்த நியூ இயர் ரொம்ப ரொம்ப சூப்பரான நியூ இயராக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக க்ரோ ஆகணும். விஷ் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர்.